புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15 ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு, இந்திரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும், லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செகரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறை வாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்ற குரல் ஒலித்தது.